பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வருடாந்திர உபவாச ஜெபத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 12 ஆண்டுகள் கர்த்தருடைய மேலான கிருபையினாலே, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த உபவாச ஜெபங்கள் கர்த்தரின் சேனையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஒரு பரலோக ஒரு அனுபவம். இதை உணர்ந்தவர்கள், இதை அறிந்தவர்கள், இதை அனுபவித்தவர்கள் ஏராளமானவர்கள் நம்முடைய ஊழியத்தில் உண்டு. இன்றைக்கும் இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய டாபிக் என்னக்கா, மேலே எழுப்பிடுவாய் என்றதான ஒரு டாபிக். வண்டர்ஃபுல் டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்சமான டாபிக். அன்றைய சமூகத்தில் எழுச்சி பெறாமல், வளர்ச்சி பெறாமல், நம்ம ஏதோ ஒரு லெவல்லே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுன்னா நான் சொல்றேன், இந்த வருஷம் அப்படிப்பட்ட வருஷமா இருக்க போறதுல இது மெகாடோஸ் இயர். அது ஒரு பெரிய கதவுகளின் ஆண்டிலே நாம் இருக்கிறோம். இதிலும் பெரிதானவர்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த உபாசியமா ரொம்ப ரொம்ப வளர இம்பார்ட்டன்ஸான ஒரு உபாசியமா இருக்கிறது. என்னோட கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே அநேக காரியத்தை, போராட்டங்களை நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரிடத்துல நான் சொன்னேன், போது இந்த வருஷத்தை குறித்து, விசேஷமா இந்த 6 மாசத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த மாசத்தில் உனக்கான நீதியை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நமக்கான நீதியை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த விஷயத்துல நம்ம தோற்றிருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் ஜெயிக்க போறோம். நான் வந்து கொடுப்பினை தவிர நான் இழக்க மாட்டேன், நான் இழப்பை விரும்பாதோம். ஏன்னா இழந்ததை அனைத்தையும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன் என்ற உணர்வோடு இந்த மாசத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த 20 உண்மையிலே நான் இழந்த எல்லாவற்றையும், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் பல மடங்கு, நான் சொல்றேன் ஒரு மடங்கல்ல பல மடங்கு, கடந்த நாட்களிலே என்னை தொட்ட ஒரு வார்த்தை உண்டு. மார்க்கு 10:30 சொல்றாரு, அதுக்கு முன்னாலே பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு என்னத்தை தருவீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆமா அவனுக்கு நீ இழந்த எல்லாவற்றையும் நான் வந்து 100 ஆனா 100 அத்தனையாக, 100 எத்தனையான வீடுகள், 100 எத்தனையான சகோதர சகோதர உறவுகள், 100 எத்தனையான நிலங்கள், எல்லாமே 100-fold blessing குறிச்சு ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டா ஆஸ்வதிச்சு பழக்கமே இல்லைங்க. அவர் அன்லிமிட்டடா ஆஸ்வதிச்சு அவருக்கு பழக்கம். அவர் வாய் எடுத்தவுடன் 100 அப்படிதான் போவோம் பாருங்க. அவர் இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஃபாஸ்டிங் முறையில அப்படிப்பட்ட ஆசிரியத்தை நான் பார்க்க போறேன், நீங்க பார்க்க போறீங்க, உங்களை சார்ந்த உறவுகள் பார்க்க போறீங்க. ஆகவே இந்த நாட்டில் ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. இது இதோடு கூட பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் இருக்கும். ஏசாயா 40:27, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்திலே எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்வானேன். இன்னும் என் வழி கர்த்தருக்கு மறைவா இருக்கிறது, என் நியாயத்தை கர்த்தர் வந்து கேட்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்வானே அப்படின்றாரு. அதுதான் கீழே சொல்றாரு, அந்த வார்த்தை தான், சோர்ந்து போகிறவர்களுக்கு பூமியின் கடையாந்திரத்தை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ, இதை நீ கேட்கிறதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதுதான் அதோடைய ஒரு பெரிய விஷயம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டோட ஸ்பெஷலா பார்க்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நாம் தேவனுக்கு காத்திருப்பது ஒரு நாளும் வீணாய் போகிறதே கிடையாது. காத்திருக்கிறவர்களுக்கு தக்கதான பலன்களை தருகிற தேவனா இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான், கழுகு எப்பவுமே ரொம்ப உயர பறக்கிற ஒரு அனுபவம் கொண்டது. கொஞ்சம் கிரே ஒரு சில சொல்றாங்க, இந்த ஃபிளைட் பறக்கிற 20,000-30,000 கூட அது பறக்கும் சொல்லி சொல்றாங்க. ஆனா உயர பறந்தாலும் அது ஒண்ணுமே ஆபத்துல ஒரு விஷயமே கிடையாது. அங்கிருந்து கூட அவ்வளவு உயரத்துல இருக்கிற இறையை அது பார்க்கும், அவ்வளவு ஷார்ப் நைஸ் கத்துற அதுக்குள்ள தந்திருக்கிறார் கழுகு பார்வை என்பது. ஆனா பாருங்க, அந்த கழுகுக்கும் அநேக எதிரிகள் இல்லாமல் இல்லை. ஒரு சிறிய பறவை, ஒரு காக்கா அளவுல இருக்கிறது ஒன்று வந்து கழுகு ரொம்ப விரோதமானது. எப்பவுமே கழுகை பார்த்து கொத்திட்டே இருக்கும். அப்படி கொத்திட்டே இருக்கும்போது என்ன செய்யுமா, கழுகு அது தடை செய்யலாம், ஒண்ணுமே செய்யலாம், பறக்க ஆரம்பிச்சிருமா. அது பறக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே பறக்க பார்த்தீங்கன்னா அந்த இந்த மண்டலங்களை விட்டு, இந்த காற்று நடத்துகளை விட்டு மேலே போக போக அந்த சிறிய பறவை நிச்சயமாக அதுக்கு மேலே அதை வந்து சுவாசிக்க முடியாது, டைனரி கீழே செத்து விழுமா. ஆனால் கழுகு அதுக்கு மேலே பறக்கும். நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாக ஏற்படுகிற எத்தனை விஷயங்களாலும் அதை பொருட்படுத்தாமல் நீ போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், கோ ஆன். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, கோ ஆன். உனக்கு பின்னால் இருந்ததை பார்த்து போயிட்டே இரு. உனக்கு பின்னால் இருக்கிறத வச்சு நீ பின்னாலே திரும்பி பார்க்காத, பின்னால் ஒரு கோ ஃபார்வர்ட் நாட் பேக்வர்ட். நீ பின்னாலே திரும்பி பார்க்காத, போயிட்டு முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வ காலங்களை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காலத்தை சேர சொல்லிட்டு ஆண்டு செய்கிறார். புது ஊழியர்கள், புதிய உறவுகள், புதிய ஆசீர்வாதங்கள்,
புதிய நன்மைகள், புதிய எழுச்சி, எல்லாமே புதுசா கர்த்தர் மாற்றார். ஆமே. அங்க நம்ம பழசே நினைச்சிட்டு கடந்த நாட்கள் நடந்த சம்பவங்கள், கடந்த நாட்கள் நமக்கு செய்த துரோகங்கள், மற்றவர்கள் குறிச்சு மற்றக்காரன் இல்ல இல்ல, ஆண்டு ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், ஓ எல்லாமே புதுசா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வருஷத்துல இந்த பாஸ்டிங் பிரேயர்ல ரினியூ பண்ண போறேன் உங்க ஸ்ட்ரென்த். ஆமே. மீண்டுமாய் திரும்ப வரப்போகிறது. நான் இந்த ஒரு மாசமா ஆண்டவர் திருப்புற இடத்துல எல்லாம் கர்த்தர் பேசின வார்த்தையும், என் காதுகள் விட்டு கேட்ட வார்த்தைகள், நான் எங்க போனாலும் என்னோட தேவன் இடைப்படுகிற ஒரு வார்த்தைனா திரும்ப பெற்றுக்கொள்வார். நீ திரும்ப பெற்றுக்கொள்வார். ஈ ரிகவர்ட் ஹால், டேவிட் ரிகவர்ட் ஹால், ஓ ஏப்ரஹாம் ரிகவர்ட் ஹால். அவன் எப்படி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாங்க, அபிரகாம் திருப்பி கொண்டது போல, தாவீது திருப்பி கொண்டது போல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் நாம் அநேக ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டது போல, இன்றைக்கு நீங்கள் அநேகவற்றை நீங்கள் திருப்பிக் கொள்ள போறீங்க. நான் திருப்பிக் கொள்கிற நாள் இந்த 20ஆம் தேதி. ஆமே. எல்லா ஆசீர்வாதங்களும், நான் இழந்த உறவுகள், இழந்த நன்மைகள், ஆமா, சத்துருடைய அதாவது சிங்கத்தின் வாயில சிக்கி கொண்டதான ஒரு ஆட்டை கூட தாவீது காப்பாற்றிட்டான். ஏன் தெரியுமா? நான் விட மாட்டேன், இழப்புகளை நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நான் கொடுத்துட்டா அது வேற, ஆனா நீ எடுக்க ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வைரக்கம். அந்த வைரக்கத்தோட, அந்த வாஞ்சியோட, அந்த சந்தோஷத்தோட இந்த ஃபாஸ்டிங்ல நான் ரிவ்யூ பண்ண போறேன் ஸ்ட்ரென்த்தை. ஊழியத்தின் எல்லைகளை மீண்டுமாய் கட்டு விரிவாக்க போறார். மீண்டுமாய் துளிர்விட போகிறேன், மீண்டுமாய் எழுப்ப போகிறேன், மீண்டுமா வளரப்போகிறேன். என் சத்துருக்கள் நான் கொடுக்கிறதான ஒரே பதில் என்னன்னா, நான் வளர்றது தான், நான் ஆசீர்வாதமா இருப்பதுதான், நான் பெருகுவது தான், நான் நன்மையால் கூடிய செய்வதுதான். இதை தவிர வேற என்னத்தை நாம் அவளுக்கு பதிலடியை தரப்போகிறோம்? சத்திருப்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. நான் சொல்றேன், இந்த பாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கான பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதானே ஒரு நேரம் தான் இந்த பாஸ்டிங் பிரேயர். நல்லா உட்காரங்க. பாஸ்டிங் பிரேயர் என்ன சாம்பல் இல்லை உட்காரணும் அப்படின்னா இல்லைங்க. ஏசே 58 நான் ரொம்பவே நேசிப்பேன். என்ன பாஸ்டிங் குறித்து தெளிவான விளக்கம் அதில் இருக்கிறது. என்னன்னா, சாம்பலை உட்காருவதும் உணவை வேணாம்னு சொல்லி தவிர்ப்பதும் அல்ல பாஸ்டிங். ஆமா, பசியுள்ளவருக்கு ஆகாரத்தை கொடுப்பது, ஆமா, சொந்த சகோதரன் கொண்டு மறைக்காமல் இருப்பது, சந்தோஷமா தேவ சமூகத்துல நான் நல்லா என்ஜாய் பண்ணுது. அதனால நாங்க பாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லி நாங்கள் வைக்கல, பாஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஆமா, உபாச திருவிழா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமா, இங்கதான் நடக்கிறதுங்க. இன்னில இருந்து எங்களோட திருவிழா, ஆமா, எங்க கொண்டாட்டம், எங்க ஃபெஸ்டிவல், எங்க செலிப்ரேஷன் பெலன் ரைட் நவ இன்றைல இருந்து ஆரம்பிக்கிறது. வாங்க, எந்த இடத்துல இருந்து கலந்து கொள்ளுங்க, கனெக்ஷன் வைங்க. ஜெப குறிப்புகள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டெய்லி ப்ரேயர் நடந்துட்டே இருக்கோம், மாலையும் காலையும் சபையில் ஆன்லைன்ல அப்படி நடந்துட்டே இருக்கோம். அநேக பதிவுகளை நான் உங்களுக்கு போடுகிறேன், அதை அநேகம் ஷேர் பண்ணுங்க. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, உங்க ஆதரவை தாங்க. உங்க ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் இமெயிலில் அனுப்புங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமா, அநேக வழிகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, அப்படி சொல்லுங்க, கால் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றேன், நீங்கள் மேலே எழும்பிடுவீங்க. இந்த பாசிட்டிவ் பேர் முடித்து கொள்ள நான் தீர்க்கதர்சனமா இந்த முதல் தேதியிலே சொல்றேன், முதல் நாளிலே இன்னிலிருந்து. ஆமா, சத்துருக்கு ஆட்டம் ஆரம்பிச்சு, நம்ம ஆட்டமா வேற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன், வேற லெவல்ல அப்பா செய்ய போறத நான் பார்க்க போறேன், வேற லெவல்ல அவர் இருக்க போறேன். இந்த முறை நான் சொல்றேன், இது ஒண்ணும் நடந்தது போல இல்ல, இது ஒண்ணும் செய்தது போல இல்ல, இது ஒண்ணும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கலாம், தற்செயல நடந்திருக்கலாம், திட்டமிட்டு நடந்திருக்கலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் இனி எந்த திட்டங்களும் வேற முன்னால நிக்க போறதுல நான் போவேன், நான் மீட்டுக் கொள்வேன், நான் கொள்ளையாடின பொருளை மீண்டும் வாங்கி கொண்டு வருவேன். ஹே மேன், என் கொள்ளைகளை 3 நாட்கள் அளவும் யோசபாத் காலத்துல கொள்ளையிட்டதை அவங்க செப்பரேட் பண்றதுக்கு, நான் பிரித்தெடுப்பதற்கு பல நாட்கள் ஆனதுபோல என் ஆசீர்வாதத்தின் அளவை நான் கற்பனை செய்து பார்க்காத அளவுக்கு என்ன அப்படி தரப்போகிறார். விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. நான் சொல்றேன், உங்க பண வருகை வரும், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு வழியை தரப்பாரு. ஆமா, உறவுகள் திரும்ப வரும். ஆமா, நீ இழந்தது ஒன்னையும் நீ லிஸ்ட் எடுத்து பாருங்க, அது ஒண்ணுமே கட்டு விட மாட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன், கழுகு இழந்த விரலை திருப்பி கொண்டது போல. ஏமே, ஆமா, ஸ்ட்ராங் அதிகமாச்சுனாக்கா, புயல் அதிகமாச்சுன்னா கழுகுடைய வேகமும் அதிகமாகும். நான் சொல்றேன், சில புயல்கள் நம் வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது, சில மழைகள் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. நம்ம உட்கார முடியாது, நம்ம யாரும் உட்கார வைக்க முடியாது. ஏன்னா, பிகாஸ் கழுகை போல புது பலன் அடைந்து நம் உயர பறக்கிற ஒரு அனுபவம். எஸ் ஐ ப்ரோஃபசி ரைட் நவ், இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், மேலே பறக்கிற அனுபவத்துக்கு வாங்க. நான் மேலே எழுப்பிடுவேன், உயரத்துல பறந்துடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்குரிய பலனை நான் அனுபவிக்க போகிறேன். கத்திருந்து காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டத்தை அடித்து மேலே எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்பட மாட்டார்கள், நடந்தாலும்
சோர்வடைய மாட்டாங்க. ஏன்னா அவர்களை யாரான சோர்வும் அவளை பார்த்து சோர்ந்து விடும். அதுதான் சொல்றேன், சோர்வு உன்னை பார்த்து சோர்ந்து விடும். அவங்க நீ எழுப்புவாய், நீ பலந்துருவாய். கர்த்தர் ஊழியக்கார நான் உங்கள் காட்சி வைத்து ஆஸ்வதிக்கிறேன். இந்த வார்த்தைப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராங்க. இந்த உபவாசம் முடிவில் பாருங்க, அநேகருக்கான அற்புதங்களை நான் பேசுறேன், அநேகருக்கான அநேக சுகத்தை நான் பேசுறேன், அநேக வரவுகளை நான் பேசுறேன். திருத்தத்தை வெள்ளம் திருப்புவது போல சிறையிருப்புகள் திருப்பப்படப்படியா நான் பேசுறேன். ஆமா, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர் சொப்பனை காண்கிறவர்கள் இருந்தாங்க. கமான் கமான் கமான், நீங்க அப்படிப்பட்ட நீங்கள் கிள்ளி பார்க்கிற அளவுக்கு, ஆமா அப்படிப்பட்ட ஆசுவரங்களையே நான் இருக்கிறேனா, உண்மையான நடக்கிறதா, இது கனவா நினைவான்னு சொல்லி நீங்க யோசிக்கிற அளவுக்கு என் தேவனுடைய ஆசுவரம் மிகப்பெரிய அளவில் வரப்பட அன்லிமிட்டெட் தாட்ஸ் ஃபேவர் நான் பேசுறேன். அன்லிமிட்டெட் தாட்ஸ் ஃபேவர் ஓ ராஸ்மி.